நெசவாள சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தறிக்காரர் சேலத்துக்கு பக்கத்தில் ராசிபுரத்தில் இருந்து இந்த தறி போட்டு நெய்கிறாரு. இந்த தறியில் இவர் பூட்டி நெய்யக்கூடிய இந்த தள்ளு மிஷினானது சேலத்தில் பிசிஎம் ஹேண்ட்லூம்ஸ்காரங்க தயாரித்தது. இதில் பாருங்கள், ஒரு சைடில் பெரிய பார்டர், இன்னொரு சைடில் சின்ன பார்டர். அதாவது அது ஒரு சைடில் ஒரு 10 இன்ச் இருக்கலாம் போல் இருக்குது, இன்னொரு சைடில் ஒரு 3 இன்ச் இருக்கும். இவ்வளோ தான். இந்த அளவுக்கு பாக்ஸு செஞ்சு நெய்ய முடியுமா அப்படின்னா நெய்ய முடியும். இதை பெரிய பார்டர் உள்ள சைடில் பெரிய அளவுக்கு அந்த நாடாவுடைய நகரக்கூடிய தூரத்தை வச்சுருக்குது. சின்ன பார்டரில் சின்னர் பார்டர் இருக்கக்கூடிய சைடில் கொஞ்ச அளவுக்கு அந்த பார்டருக்கு தகுந்த அளவுக்கு மட்டுமே நகரக்கூடிய நாடா நகரக்கூடிய அளவுக்கு அமைச்சிருக்கு. இது வந்து இந்த பிசிஎம் ஹேண்ட்லூம்ஸ்காரங்க மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க, வேறு யாரும் இது மாதிரி செஞ்ச மாதிரி தெரியல. அதில் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இப்போ நாளைக்கு இவங்க ஈக்குவல் பார்டர் ரெண்டு பக்கமும் ஒரே சைஸ் பார்டர் போட்டு நெய்யணும்னா நெய்யலாம். அந்த மிஷினுக்குள்ளார ஒரு 3mm 3mm உள்ள எல்என்கே ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்கு. அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சைஸை நாடா நகரக்கூடிய தூரத்தை நகர்த்தி வச்சுக்கிட்டு நெய்யலாம். அது வந்து ஒரே நிமிஷத்து வேலை தான். அதை வந்து யார் வேணால் செய்யலாம், தறிக்காரங்க அவங்களே செஞ்சுக்கலாம். இதை மாற்றி அமைச்சு கொடுக்க சொல்லி எங்கக்கிட்ட கொண்டாந்து கொடுத்து நாங்கள் இவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு மாற்றி அமைச்சு கொடுத்து அதுக்கு ஒரு 10 நாள் நடக்க வச்சு கொடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அவங்களே தறியிலையே வச்சுக்கிட்டு அப்போவே அந்த வேலையை செஞ்சு நெய்யலாம். சரி, அந்த ஈக்குவல் பார்டர்னால் கூட ஒரே சைஸ் பார்டர் தான் நெய்ய முடியுமா அப்படின்னா இல்லை, பல சைஸில் நெஞ்சிக்கலாம். 1 இன்ச்லேருந்து 15 இன்ச் வரைக்கும் இவங்க இதை மாற்றி மாற்றி அமைச்சு நெய்யலாம் செய்யலாம். அதுக்குண்டான வசதி அதில் செஞ்சிருக்கு. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சதா இல்லை. இது பிசிஎம் ஹேண்ட்லூம்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மிஷின் தயாராகுது. இதனுடைய விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த மிஷினோட எடை வெறும் 1.5 கிலோ தான், ஒன்றும் எடையும் இல்லை, வெயிட் ரொம்ப வெயிட்லெஸ் தான், வெறும் தறி நெய்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் பாருங்கள், ஆள் செல்ஃபும் போட்டுறாரு, ஈவினிங் மார்னிங் பார்டர் கோர்வையும் கோர்த்துடுறாரு, இப்படி நெய்கிறார். இந்த வேலைத்தனமானது அந்த டெக்னிக்கல் வந்து வேறு யாரும் செய்யலை. ஆனால் இதை பார்த்து காப்பி அடித்து செய்யணும்னா செய்யலாம். காப்பி அடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செய்யுங்க, சுத்தமாக நல்லபடியாக தறிக்காரங்களுக்கு வசதியாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் நாம் செஞ்ச வேலைக்கு உண்டான மரியாதை. சும்மா ஏதோ ஒன்று பார்த்தோம், எப்படியோ ஒன்று அடித்தோம் பிடிச்சோம் அப்படின்னு செய்கிறத விட நல்லபடியாக செய்யுங்க. நான் செய்கிறவங்கள யாருக்கும் வேண்டான்னு சொல்கிறதில்ல, ஆனால் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. ஆனால் இது வந்து செய்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். இந்த மிஷினோட விலையும் ரொம்ப கம்மி தான், அதிக விலையும் இல்லை. அதனால் இந்த தறிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல உபயோகமாக இருக்கும். இந்த தறிக்காரர்கிட்ட கேட்டப்போ எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னார். இவ்வளோ சௌரியமாக நான் இது வரைக்கும் நான் மிஷினை பார்க்கல அப்படின்றாரு. அந்த அளவுக்கு இந்த மிஷின் இருக்குது. இவர் பாருங்கள், நிறுத்தாமல் நெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இதை தேவைப்படுறவங்களும் இந்த வீடியோவிலே ஓடக்கூடிய செல்ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செஞ்சு ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் ஆர்டருக்காக காத்திருக்கோம்.